மனிதர்களுடைய செயல்களை பாதுகாப்பவன் அவன். ஆம், உலகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மறுமை ஏற்படும் வரை பிறக்கின்ற எல்லா மனிதர்களுடைய செயல்களும் கணக்கிடப்படுகிறது, குறிப்பெடுக்கப்படுகிறது, அது பதியப்படுகிறது. அல்லாஹ் நியமித்த மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நன்மைகளையும் எல்லா தீமைகளையும் எல்லா அசைவுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிகிறான். எதுவும் அவனுடைய ஏட்டிலிருந்து மறைந்து விடாது, மறந்து விடாது. மனிதர்கள் மறந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் முஜாதலா 6வது வசனம், அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உள்ளத்தை எச்சரிக்கக்கூடிய வசனம், அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூஹு. அவர்கள் மறந்தாலும் அல்லாஹ் அதை கணக்கெடுத்திருப்பான். அல்லாஹு அக்பர். நாம் மறந்த பாவங்கள் எத்துணை, அதை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் இன்ஃபிதார் 10வது 11வது வசனம், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன். அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறார்கள், கிராமன் காதிபீன், கண்ணியமிக்க எழுத்தாளர்கள். அவர்கள் யஅலமூன மா தஃஅலூன், அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் அவர்கள் அறிவார்கள், அவர்கள் பதிவார்கள். கிராமன் காதிபீன், அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்து ஒரு மனிதன் செய்கின்ற எல்லாம், சிறிய பெரிய எல்லாம், காலை பகல் இரவு மாலை என எல்லா நேரத்திலும் அவன் செய்கின்ற, அவன் சொல்கின்ற, அவன் நினைக்கின்ற எல்லாம் பதியப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் கஹஃப் 49வது வசனம், வஊதியல் கிதாப் فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. وأودي الكتاب புத்தகம் கொடுக்கப்படும். என்ன புத்தகம்? அவர்களுடைய நன்மைகளும் தீமைகளும் பதிய வைக்கப்பட்ட புத்தகம். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, பாவிகள் அதில் உள்ளவற்றை பார்த்தவுடன் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாத்தது, அது அல்லாஹ் பாதுகாத்தது. வயகூலூன யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப், நாசம் உண்டாகி விட்டதே, இது என்ன புத்தகம்? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அல்லாஹு அக்பர். நான் செய்த சிறிய பெரிய என எல்லாவற்றையும் இது பதிந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுவீர்கள். அல்லாஹு அக்பர். எதுவும் மறைக்க முடியாது, மறைய முடியாது, நீங்க முடியாது. நாம் மறந்து விடலாம் நம்முடைய பாவங்களை, அல்லாஹ் நாளை மறுமைகளை வெளிப்படுத்தினால். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹஃபீஸ், நன்மைகளையும் தீமைகளையும் பாதுகாத்து நாளை அதைகள் அவைகளை கொண்டே தீர்ப்பளிப்பான். உன் புத்தகத்தை நீ படித்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லுவான். லா இலாஹ இல்லல்லாஹ், என் பாவங்களை நான் நாளை மறுமைகளை பார்க்கும் போது அதை எப்படி படிக்க என் நாவு முன்வரும்? நான் செய்த தீமைகளை, நான் மறைவில் செய்த தீமைகளை நான் அந்த புத்தகத்திலே பார்க்கும் போது அதை எப்படி படிக்க முன்வரும்? யக்ரா கிதாபக், யக்ரா கிதாபக். அல்லாஹ்வுடைய கட்டளை நாளை மறுமையிலே வரும். அல்லாஹ் பாதுகாப்பான்.